ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரீட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பை நசிஹா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் ஆஃப் த ரெக்வெஸ்டட் வீடியோ தான், அதாவது மருதாணி நல்ல செக்கு செவின் செவக்க எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் வீட்லேயே எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, நம்ம சுலபமாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பேனில் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 teaspoon வந்து சோம்பு, ஃபெனல் சீட்ஸ், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற டீத்தூள் ஒரு 2 teaspoon வரைக்கும் சேர்த்துக்கோங்க. டீத்தூள் வந்து நல்ல கலர் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 4-5 வரைக்கும் சேர்த்துக்கலாம். பட்டை வந்து ஒரு 1-2 inch அளவுக்கு பட்டை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இது மூணும் பார்த்திங்கன்னா மருதாணி ஊற ஊற நல்ல கலர் கொடுக்குற தன்மையுடையது. இது இப்போ நல்லா கொதிச்சு 1¼ பாகம் வரைக்கும் வந்தால் போதும். இங்கே ஒரு 250 gram அளவுக்கு நேச்சுரல் ஹெனா பவுடர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நல்லா செலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் கோனில் போட்டு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக அப்படியே யூஸ் பண்ணாலும் சரி, கட்டிப்படாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நான் இந்த ஹெனா பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோத்ரேஜோட 100% பியோர் ஹெனா பவுடர். இது அமேசான்லேருந்து வாங்கினது. எந்த ஹெனா பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1¼ teaspoon அளவுக்கு சர்க்கரையோட பவுடர் சேர்க்குறேன். மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோன்னா மருதாணி நம்ம போட்டதுக்கப்புறம் அது வந்து ஒட்டாமல் அங்கங்கே உதிர்ந்துரும். ஸோ நல்லா ஒட்டிக்கிறதுக்காக சர்க்கரை சேர்க்குறோம். நம்மளோட லிக்விடும் பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மருதாணியில் சேர்க்கலாம். இப்போ இந்த லிக்விடை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மருதாணியை நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோக் இல்லைனா விஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து கட்டிப்படாமல் நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்கும் நம்மளுக்கு. ஒருவேளை இந்த லிக்விட் வந்து காலியாயிருச்சுன்னா ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்தீங்க இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதித்து ஆறுனதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து 1 10 drops சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நான் வந்து இங்கே வந்து ஆக்ஸ் ஆயில் கோடாலி தைலம் சேர்த்துக்கிறேன். 10 drops அளவுக்கு சேர்த்துக்கிட்டோன்னா போதும். இதுவுமே வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல கலர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையும் நல்லா திக்காக நல்லா கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் 12 hours வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, வெளியே ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். இப்போ 1 12 hours ஆயிடுச்சு. 12 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கலர் வந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், நான் கோனில் போட போகிறேன், கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2-3 tablespoons அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. இது நேச்சுரல்னால எதுவும் ஆகாது. பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 2 கையிலையும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். நான் நார்மலான ஒரு ரவுண்டு டிசைன் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த விரலில் வந்து நல்லாவே கலர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. 6 hours இல்லைனா நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம எடுத்து விட்டோம்னா ரொம்பவே நல்ல கலர் வந்திருக்கும். நான் வந்து முத நாள் ராத்திரி போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தான் ரிமூவ் பண்ணினேன். 7 hours கிட்டே வச்சுருந்தேன். ஹெனா வந்து எப்போவுமே வந்து ரிமூவ் பண்ணும்போது வாஷ் பண்ணிடாதீங்க, முக்கியமாக சோப்பு போடவே போடாதீங்க. சும்மா கைகளாலே வந்து உதுத்து விட்டுருங்க, ஈஸியாகவே வந்துடும். அப்படி வரலைன்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மருதாணி எல்லாமே உதுத்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கையில் சேர்த்து நல்லா தடவிக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு போக போக நல்ல கலர் கொடுக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனல் ட்ரீட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பை நசிஹாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாரும் சேஃபாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பை பை.